ஸ்ரீம் தற்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக உலகமெங்கும் வாழும் என் உள்ளத்தில் நிறைந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆழமான ஆன்மீகத்தை அனுதினமும் வழங்கிக் கொண்டிருக்கிற நமது தினப்பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பொதுவாகவே அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய வார நாளாக இன்றைய நாள் அமையுது நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்த முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வாரத்தில் அதாவது இன்றைய நாளில் நீங்கள் அந்த கடன் தொகையில் ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுத்தால் கூட பெரும் கடன் நிவர்த்தியாக கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க அங்காரக பகவானுடைய அனுக்கிரகம் அதிகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரியான சந்தோஷமான நிகழ்வுகள் இன்றைய நாளில் அமையும் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஏக மனதாக எல்லோருமே வழிபட வேண்டிய தெய்வம் ஆறுமுகக் கடவுள் அதாவது வாழ்க்கையில் ஏறுமுகம் வேணும் அப்படின்னா ஆறுமுகத்தை வழிபடணும்னு சொல்லக்கூடிய சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப இன்றைய நாளில் சாஸ்திராங்கமான வகையில் ஆன்மீக சாஸ்திரப்படி ஆறுமுக கடவுளை வழிபாடு வச்சுக்கிறது அம்சம் நிறைந்த ஒரு பெருமையானதாகவும் வறுமை விலகக்கூடிய வாழ்க்கை அமைய உள்ளதாகவும் அமையும் எது எப்படி இருந்தாலும் இன்றைய நாளில் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் நீச்சம் பெற்ற அமைப்பில் இல்லை விருச்சிக ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சந்திராசிரமம் பாதிக்காது ஒன்று அதே சமயம் சந்திர பகவானுடைய சொந்த வீடாகிய கடக ராசியில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால சந்திர அதாவது சந்திராசிரமம் பாதிக்காது இன்னொரு விஷயம் ஜீவனஸ்தானத்தில் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத ஒரு மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் அதனால் சந்திராஷ்டம் சம்பந்தப்பட்ட பயம் வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் விளம்பி வருட அதாவது நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி மட்டும் இல்லாமல் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால கனி வகைகளை தானம் செய்கிறது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான தெய்வம் அதாவது வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வள்ளியம்மை அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி இனிமையான வார்த்தைகளை இயல்பாகவே பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவும் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமல்லாமல் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தெளிவாகவும் நெளிவு சுழிவாகவும் பணிவாகவும் செயல்பட்டு பண வரவுகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தானம் செய்வது நல்லது எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ மருவூர் மங்கம்மாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ புத்தகத்திலும் தத்துவத்திலும் விருப்பம் உள்ள ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் அதிகமாகும் ஏற்கனவே ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பரிபூர்ணமான ஒரு வாய்ப்புகள் அமையும் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் பரபரப்பான செயல்பாடுகளால் பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்களும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் அதிகரிக்கும் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காலை கண்ணீர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாகும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அதே மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தானம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் ஸ்ரீ எல்லை மாதா அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் வெளிர்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் டபிள்யூ உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் மனதில் கிளர்ச்சியும் உருவாகக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவியும் எதிர்பாராத பதவி வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான அனுகூலமும் ஆதாயமும் பெருகும் எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் உபாதை நோய் நொடியில் உள்ளவங்களுக்கு இன்றைய நாளில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நேர்த்தியாக அமையும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அதாவது சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகி அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்களும் மாற்றங்களும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தானம் செய்கிறது நல்லதுங்க எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ எம் அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களாலும் பணிவான செயல்களாலும் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்நாளில் இன்றைய நாள் பலிதமாகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் பஞ்சமஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பாக்கியமும் சிறு வயதில் உள்ளவர்களுக்கு அதாவது நடிப்பு நாட்டியம் சங்கீத துறையில் சிறு வயதில் உள்ளவர்களுக்கு பெரும் லாபமும் பெரும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய பிரபல்யமான நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வாயுலிங்கம் அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஜே இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே சேமமும் லாபமும் சீரான வகையில் அமையும் அதே சமயத்தில் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் மிகுதியாகும் அனுகூலங்களும் அவ்வப்பொழுது கிடைச்சிக்கிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் இந்த நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான பரபரப்பான சூழ்நிலைகளும் இந்த நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் சி சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவ கிரக அணு கிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் சிறு சிறு தொந்தரவு ஏற்பட்டால் கூட பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது ஏதாவது ஒரு வகையில் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அமையும் செலவுகள் அதிகமாக இருந்தால் கூட செலவுகளுக்கு மேலான வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஜீவன ஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் இருந்து அந்த சூரிய பகவான் நட்பு வீடாகிய புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நேர்த்தியாக அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தானம் செய்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதிசேஷன் அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் வி படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழும் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாமார்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அந்த வெற்றிகளை கூட அதிகாரமான வகையில் சந்திக்க முடியும் அதே சமயத்தில் ஜீவனஸ்தானத்து அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் பெரிந்த குடும்பம் ஒன்று சேரும் இழந்த செல்வமும் தொலைந்த கௌரவமும் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவெடுக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சிதம்பர நடராஜர் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணமும் அடிப்படை சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அந்த செவ்வாய் பகவான் சரி சரிசப்தம பார்வையாக கடக ராசியில் உள்ள புதன் பகவானையும் சுக்கர பகவானையும் பார்க்கறதுனால நிலக்கரி பெட்ரோல் எண்ணெய் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க ஏக மனதாக ஏற்றங்களை சந்திக்க முடியும் அதே சமயம் போர்வெல் போடுறது பூமிக்குள்ள வந்து பூமிக்கு அடியில் ஏதாவது அதாவது வீடு கட்டக்கூடிய அளவுக்கு பூமியை தோண்டி வேலை செய்கிறது இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கௌரவம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ புத்தடி மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் கே நினைத்ததை அடைய நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் வரும் துன்பங்கள் பணிபோல் நீங்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால இனம் புரியாத மன மகிழ்ச்சி இன்றைய நாளில் அதிகரிக்கும் மனம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் விலகி பெருமைகள் அதிகமாகும் கல்வியாளர்களுக்கும் மத போதகர்களுக்கும் இன்றைய நாளில் மாற்று சிந்தனைகளை வெளிப்படுத்தி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலைகள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சை வாழையம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஏ ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் சிந்தனையில் முதிர்ச்சியும் பெருகக்கூடிய சீரான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமைகள் உருவாகும் பெண்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலத்தில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகமாகும் பொதுவாக குடிசைத் தொழில் பெண்களுக்கு உண்டான தொழில் அது எல்லாவற்றுக்கும் மேலாக பங்கு சந்தை இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் உள்ளவங்க மிகப்பெரிய சிறப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தானம் செய்யறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் ஸ்ரீ கன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் பி நெஞ்சு நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்